எப்படி இருக்கே கற்பகம் ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன் இன்னைக்கு ரெசிபி பன்னீர் தாபா மசாலா இதுல தாபா ஸ்டைலுக்கு ஒரு மசாலா பவுடர் பண்ணி போட்டுருக்கேன் இது என்னோட ஃப்ரெண்டு டெல்லியில மிஸ்ஸஸ் சௌடா சொல்லி கொடுத்தா அவ ரொம்ப ஃப்ரெண்டு அவ சொல்லி கொடுத்தா தேவையான சாமான்கள் பன்னீர் 200 கிராம் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் சால்ட் கால் டீஸ்பூன் கீ ஆர் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் இன்னைக்கு ஆயில் எடுத்துட்டு இருக்கேன் ரீஃபைண்ட் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த பன்னீர்ல எல்லா மசாலாவையும் மிக்ஸ் பண்ணி 30 மினிட்ஸ் அப்படியே வச்சிருவேன் அதுக்கப்புறம் ஒரு கடாயில ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கிறேன் பன்னீர் 200 கிராம் சில்லி பவுடர் மஞ்சப்பொடி சால்ட் கரம் மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க அப்படியே 30 மினிட்ஸ் ஊறட்டும் தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்ப கடாயில 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் உங்களுக்கு கீ வேணா கீ விட்டுக்கோங்க இப்ப இந்த பன்னீர் மசாலாவை போட்டு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கிறேன் மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க ஜென்டிலா பண்ணிக்கோங்க உடஞ்சி போயிடக்கூடாது எதுக்கு பண்ணிக்கிறோம்னாக்க இந்த பன்னீர்ல அப்பதான் மசாலா எல்லாம் நல்லா ஊறிக்கும் அதனாலதான் பண்ணிக்கிறோம் நல்லா 3 நிமிஷம் வதக்கிட்டேன் இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டேஜ் 1 பன்னீர் ஃப்ரை ரெடி ஸ்டேஜ் 2 இப்போ தாபா ஸ்டைலுக்கு ஸ்பெஷல் மசாலா பொடி பண்ணிக்க போறேன் அதுக்கு தேவையான சாமான்கள் தனியா 2 டீஸ்பூன் ஜீரகம் 1 டீஸ்பூன் மிளகு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் 3 கிராம்பு 2 சோம்பு 1/2 டீஸ்பூன் பட்டை 1/2 இன்ச் எள்ளு 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் ட்ரையா வறுத்து மிக்ஸியில பொடி பண்ணிக்கப்பேன் தாபா ஸ்டைல் மசாலா ரெடி ஆயிடும் இந்த மசாலா பவுடரை நீங்க இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கூட பண்ணி வெச்சுக்கலாம் அப்படியே ஊரையே குட்டிடும் அப்படி ஒரு வாசனை கம கம கமன் வாசனை அடிக்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன்னாக்க 2-3 மாசத்துக்கு வச்சுக்கலாம் இத பண்ணி வச்சுட்டு கொஞ்சோண்டு மசாலா பொடி போட்டேன்னா பக்கத்தாத்துல இருந்து ஓடி வந்துருவா பக்கத்தாத்துல இருந்து ஓடி வந்து உங்க மசாலா பவுடர் டப்பா வச்சுக்கிட்டு ஓடி போயிடுவான் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் தனியா ஜீரகம் சோம்பு கிராம்பு ஏலக்காய் பட்டை மிளகு எள்ளு எல்லாத்தையும் ட்ரையா வறுத்துக்கோங்க நல்லா செவக்கரை மட்டும் வறுத்துக்கோங்க இப்போ இந்த கடாயில் இருக்கிற சாமான்லாம் பொடி பண்ணோன்னா 2 டேபிள் ஸ்பூன் வரும் இதே இந்த ரெசிபியில் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிட போகிறோம் நீங்கள் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி போட்டுட்டு இன்னும் நிறைய பவுடர் கூட பண்ணி வச்சுக்கலாம் 2 டேபிள் ஸ்பூன் இதில் போட்டுட்டு பாக்கி இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 2-3 மாதம் வச்சுக்கலாம் நோ ப்ராப்ளம் செவந்துடுத்து ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு 10 மினிட்ஸ் கூலிங் டைம் அப்புறம் மிக்சியில் பொடி பண்ணிடலாம் இந்த மாதிரி நெய் சாரச்சுக்கோங்க தாபா ஸ்டைல் கரம் மசாலா பவுடர் ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன் இப்படி ஒரு வாசனையோ வாசனை நான் சொன்னா நம்ப மாட்டேன் நீங்க பண்ணி பார்த்தா தான் நம்புவேன் ஸ்டேஜ் 1 பன்னீர் ஃப்ரை ரெடி ஸ்டேஜ் 2 தாபா ஸ்பெஷல் மசாலா பவுடர் ரெடி இப்போ 3வது ஸ்டேஜ் இது ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு கிரேவி பண்ணணும் ஸ்டேஜ் 3 பன்னீர் டாபா மசாலா கிரேவி பண்ணிக்க போறேன் அதுக்கு தேவையான சாமான்கள் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் 1 இன்ச் சால்ட் 1/4 டீஸ்பூன் கீ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் 2 கிராம்பு 2 பட்டை 1 இன்ச் ஆனியன்
ரெண்டு டொமேட்டோ ரெண்டு கர்ட் அரை கப்பு வாட்டர் அரை கப்பு கசூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி கொஞ்சம் கேஸ் ஆன் கீ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் மூணு டேபிள் ஸ்பூன் நீங்க மாத்தி கூட பண்ணிக்கலாம் இல்ல வெறும் கீயே வேணுமா பண்ணிக்கோங்க வெறும் ஆயிலே வேணுமா பண்ணிக்கோங்க உங்க சாய்ஸ் ஏலக்காய் கிராம்பு பட்டை ஆனியன் பச்சை வாசனை போகணும் சிவக்க வதக்கணும் இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டு வேணா பூண்டு போட்டுக்கோங்க ஜீரகம் வேணா ஜீரகம் போட்டுக்கோங்க கேஸ் மீடியம்ல வச்சுக்கோங்க நல்லா செவந்துடுத்து மஞ்சப்பொடி காரப்பொடி கரம் மசாலாவை லாஸ்ட்ல போட்டுக்கிறேன் ஸ்பெஷல் டாபா மசாலா பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கு இது அத்தனை போட்டுன்றேன் கணக்குக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க கரெக்டா இருக்கும் வாசனை தூக்குறது கம 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 ரமன் தக்காளியை போட்டுக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் ரெண்டு நிமிஷம் தக்காளியை போட்டுட்டு வதக்கிக்கும் பத்து பரோட்டா பாருங்க தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும் மேஷ் ஆகட்டும் உப்பு போட்டுக்கிறேன் கர்டை போட்டுக்கிறேன் கர்டை போட்டோன்னே ஆயில் பிரியும் அதுக்கப்புறம் கிரேவியை தண்ணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் ஓரத்துல ஆயில் பிரிய ஆரம்பிச்சுடுத்து இப்ப வந்து தண்ணி அரை கப்பு விடுறேன் கிரேவி அட்ஜஸ்ட்மெண்ட் 125 ml உப்பு காரம் ஆயில் கிரேவி இதெல்லாம் உங்க சாய்ஸ் ஒரு கொதி வந்தோடனே பன்னீரை போட்டு ஆட் பண்ணிப்போம் இன்னொரு கால் கப்பு தண்ணி விடுறேன் மொத்தம் முக்கால் கப்பு தண்ணி விட்டுருக்கேன் ஒரு கொதி வந்தோடனே இப்ப பன்னீர் அதுல கொதிக்க விட்டுருவோம் தூள் கப்பு ட்ரேட் மார்க் கொஞ்சம் சர்க்கரை வருது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சுகர் கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து இப்ப பன்னீரை இதுல போட்டுறேன் ஒரு கொதி வந்தோடனே இப்ப மூடிய போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க மீடியம்ல வச்சுக்கோங்க கேஸ் இந்த காட் ரொம்ப சூப்பரா இருந்தது அமேசான்ல வாங்கினேன் சூப்பரா இருக்கு 5 மினிட்ஸ் ஆயிடுத்து இப்ப திறந்து பாக்குறேன் சூப்பரா வந்திருக்கு சூப்பர் வாசனை இப்போ கசூரி மேத்தி இப்போ இத வந்து நல்லா தேய்ச்சிட்டு போடுறேன் பவுடர் ஆயிட்டு இது ஆப்ஷனல் ஹோட்டல் ஸ்டைல் வரணும்னா கசூரி மேத்து போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கவலையே படாதீங்க ஜஸ்ட் டிராப் திஸ் ஐட்டம் லாஸ்ட்ல கரம் மசாலாவை போட்டுக்கோங்க நல்லா கலக்கிட்டு ஒரு கொதி வரட்டும் அவ்வளவுதான் கிரேவி கரெக்டா இருக்கு உங்களுக்கு ரொம்ப திக்கா வேணும்னாக்க கார்ன்ஃபிளவரோ அரிசி மாவோ கரைச்சிட்டு ஊத்திக்கோங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருது பாருங்க கேஸ் ஆஃப் சூப்பரா வந்துருக்கு பன்னீர் டாபா மசாலா ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன் நீங்க உங்க இஷ்டத்துக்கு நடத்திக்கலாம் தந்தூரி ரொட்டி நான் உல்கா பூரி புலாவ் எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷன் டாபா மசாலா ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன் டாபா மசாலா பவுடர் வேற பண்ணி காமிச்சிருக்கேன் இதை தவிர புல்கா தந்தூரி ரொட்டி நான் எல்லாத்துக்கும் வீடியோ போட்டிருக்கேன் புல்சாக்கும் வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் ஐக்கான அமுக்குங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ பாய் Jai Hind.